ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் மட்டன் தொக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். வாங்க, அதுக்கு முதல்ல வந்து விறகு அடுப்பு மூட்டிடலாம். இப்போ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு நான் டபரா வச்சுருக்கேன். இப்போ அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இதில் வந்து நான் சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது வந்து 2 கிலோ அளவுக்கு 1:2 கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இது நல்லா இந்த வெங்காயம் செவந்து வரணும். இப்போ இது கூட ஒரு 15-20 காஞ்ச மிளகாவை நான் இது கூட ஆட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் இது கூட நான் 5 கிலோ அளவுக்கு மட்டனை கட் பண்ணி இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததை இப்போ இதோட ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த விறகு அடுப்பில் செய்கிறதுனால இந்த மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே நல்லா குக் ஆகிடும். இப்போ மட்டன் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுற வேண்டியது தான். டீ வந்து அதிகமாகவே இருக்கட்டும், ஏன்னா நம்ம இந்த கறியை வந்து வாஷ் பண்ணி போடுறப்ப நல்லா பிழிஞ்சு போட்டாலுமே அதில் இருக்க தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா குக் ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா அதிகப்படியான தீயில் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கறியை வந்து நல்லா பிழிஞ்சு போட்டாலுமே அதில் இருக்க தண்ணி, அதோடு இல்லாமல் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம் பார்த்திங்கன்னா மேலே அந்த ஆவி வர்றதில் வர தண்ணியிலேயே இந்த கறி வந்து நல்லா வெந்து வந்துடும். இது இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு இஞ்சி, 300 கிராம் அளவுக்கு பூண்டு, இது ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி இதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை விறகு அடுப்பில் செய்கிற டேஸ்ட்டே தனி தான். அதோடு இல்லாமல் இந்த நான்வெஜ் ரெசிபி செய்கிறப்ப அதோட டேஸ்ட்டே செமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி இதோட நான் ஆட் பண்ணிடுறேன். இது நான் கிரேவி கன்சிஸ்டன்சியில் எடுக்க போகிறதுனால தக்காளி அதிகமாக ஆட் பண்ணல. இப்போ இது கூட ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைக்கிற நார்மலான குழம்பு மிளகாத்தூள் இதோட ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே முதலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 காஞ்ச மிளகாய் கிட்ட ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த பச்சை வாசனை போகணும். அதோடு இல்லாமல் இப்போ அடி பிடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, அதனால் அடுப்பை வந்து தணலில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா குக் ஆகிடுச்சு, 3/4 பாகம் அளவுக்கு இது நல்லா கறி வெந்துருச்சு. இந்த டைமில் நான் இது கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா தணலில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் தொக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு மட்டன் தொக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.